ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு கோணம் 45 டிகிரி, மற்ற இரு கோணங்களுடைய வித்தியாசம் 45 டிகிரி, அவ்விரு கோணங்கள் யாவைன்னு கொடுத்துருக்கு. அப்போ இப்போ ஒரு கோணம் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு கோணமும் நமக்கு தெரியும் என்னன்னா, மொத்த கோணம் 180, அதில் 65 டிகிரியை கழிச்சிட்டோம்னாக்கி 115 டிகிரி. அப்போ பியையும் பி கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 115 டிகிரி. ரெண்டு கோணங்களுடைய வித்தியாசம் பி கழித்தல் சி ஈக்குவல் டு 45 கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம கூட்டும் போது சி கேன்சல் ஆயிரும். அப்போ 2 பி ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டுங்க, 10, 16, 1. அப்போ பி ஈக்குவல் டு 160, இந்த ரெண்டு இங்கே போகும்போது வகுத்தலாம் மாறிடும். அப்போ பி வந்து 80 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பி கோணம் 80 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சி கோணம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த பியில் கொண்டு வந்து 80 பிரதியிடுங்க. அப்போ சி ஈக்குவல் டு 115 கழித்தல் 80, நீங்கள் 35.